இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places. இப்போ ஐபிஎஸ் வந்து ரிசைன் பண்ணீங்க, ரிசைன் பண்ணிட்டு வரீங்க. ரிசைன் பண்ணுறங்க தாட் எடுத்த பின்னாடி ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? உங்கள் ஒய்ஃப், அம்மா, அவங்க என்ன சொன்னாங்க? என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவாங்க? பெரிய வேலை. நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்துருப்பீங்க, நீங்கள் மதியம் பார்க்குறீங்க, அப்பாவை பார்த்துருப்பீங்க, கடவுளாக அம்மா அவங்க பார்த்தீங்க. இவங்களாம் இந்த ஊரை நம்பி, கிராமத்தை நம்பி, இந்த வில்லேஜ் நம்பி தான் அவங்களுடைய வாழ்க்கை முழுமையாக. அவங்களுடைய அர்ப்பணிப்பு எனக்கு என் மேலே போட்டு என்னை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு எஃபர்ட் இருந்துச்சு. 7 மணிக்கு அப்படி ஆனால் இப்போ நாம் வந்து படித்து முடித்து கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நமக்குன்னு ஒரு உலகறிவு வர வர, நமக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வர, தந்தை தாய்க்கு வந்து முதல்ல என்னை மேலே எப்படி பார்த்தாங்களோ அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு போக மாட்டேன், சிவில் சர்வீஸ் போவேன், எம்பிஏ போவேன், லக்னோ போவேன் அப்படிலாம் சொல்லும் பொழுது முதல்ல பயந்தாங்க. படிப்படியாக மேலே ஒரு நம்பிக்கை அவங்க மேலே வர ஆரம்பிச்சது. வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பந்தாவா? அப்போ வேலை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ பந்தா காட்டுவே நீ? அது கிடைக்கிற வேலையை பொறுத்து நிறுத்து. ஓ, என்ன முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் எடுப்பான் அப்படின்னு. சிவில் சர்வீஸ் கர்நாடகா 9 வருஷம் இருக்கும். ஏன்னா அப்போ நமக்கு மனைவியை வந்துட்டாங்க, ஏன்னா எல்லாத்தையும் கேட்டு தான் முடிவு எடுக்கணும். பட் ஒரு காலகட்டத்தில் சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும்னா, குறிப்பாக அந்த போலீஸ் துறையில் இது எல்லாத்தையுமே நான் இழக்க ஆரம்பித்தேன். ஊர்லேருந்து தூரம், வருஷத்துக்கு 2 டைம் ஊருக்கு வந்து பார்க்கறது, அப்பா அம்மாவை ஒரு முறை. நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவ்வளோ பொருளையை கிளப்பியிருக்கா ஐயா, என்கிட்ட இருக்கிறது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா, அதை வச்சுட்டு கும்போனத்தையும் பேக்கரின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் பணி வந்து ரொம்ப சந்தோஷமாக அற்புதமாக இருந்தால் கூட, மேலே போக மேலே போக அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற உணவு இருந்துச்சுன்னா, நம்மெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, எப்பவுமே மக்களோடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்கள் ஊற்றுன ரசமும் போறந்தா ஐயா, இந்த உடம்புக்குள்ளே பின்னி பிணைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு பூரா நீங்கள் போட்ட நூடல்ஸியா? கீழே அப்படியே கை கீழே இருக்கணும்னு, ஏசி ரூம், போர்டு ரூம், அந்த மாதிரி வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம். உடனே டெசிஷன் எடுக்கலன்னா கைலாஷ் போய் இந்த 2018 அதுக்கப்புறம் 1 வருஷம் டைம் எடுத்தேன். ஒரு ஒருத்தராக கன்வின்ஸ் பண்ணேன், பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொன்னேன். அப்போவே விவசாய நிலத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போவே வந்து 1 மாதத்துக்கு 2-3 நாள் இங்கே வர ஆரம்பித்தேன். இதை நேரடியாக முதல்லயே சொல்ல வேண்டியதுடா, ஆளை பைத்தியம் பண்ணலான்னு பார்க்குறியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல எகிரி போயிடும். நீங்கள் பார்க்குற அந்த போர் அப்போ நான் போட்டது, தண்ணி வசதி இல்லாமல் இங்கே ஒரு போரு, அந்த செட்டிக்காட்டுக்குள்ளே இன்னொரு போரு, அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வசதி ஏற்படுத்தினேன். தண்ணி வசதி ஏற்பட்டு இந்த காரெல்லாம், இந்த காடெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்கணும், முதல்லலாம் இந்த மாதிரி இல்லை. அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுன்னா, இந்த மாதிரி பரதேசிக்குள்ளே சேராதீங்க, அவன் ஒரிஜினல் இல்லை. அவன் ஒரிஜினல் இல்லாமல் பின்னா அசம்பிள் செட்டா எல்லாம் க்ளீன் பண்ணி சோளங்கம்பு போட்டு 50 ஆடு வாங்கி, 60 ஆடு வாங்கி, 70 ஆடு வாங்கி, கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி விவசாயத்துக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் அந்த 1 வருஷத்துக்கு நான் செட் பண்ண ஆரம்பிச்சேன் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதே நேரத்தில் அறமுக்குறிச்சியை மையமா வச்சு வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து 8 கிலோமீட்டர் ஒரு ஆபீஸ் இருக்கு தென்னிலையில, இந்த பக்கம் 12 கிலோமீட்டர்ல அறவுக்குறிச்சி, இங்க 16 கிலோமீட்டர்ல வேலை இது மலையை, 3 ஆபீஸ் போட்டு இந்த 2-3 பாஸ் தம்பி கூட வந்திருக்காங்க. இல்லை வீதியடை நம்ம வாலண்டியர். இதுவும் பேரலாக நான் பண்ணனேன். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? சீலுங்கிறது ரொம்ப லேட்டாக வந்தது. இந்த வேலையை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக சந்தோஷமாக செய்ய ஆரம்பிச்சு, அதுக்கு ஒரு டீம் செட் பண்ணி, அது ஒரு பேரலாக போச்சு. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு அவசர முடிவு இல்லை, ஒரு திட்டவட்டமாக யோசிச்சு. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கடி. இப்போ எஸ்பி, ஏஎஸ்பியாக இருந்தால் அப்புறம் எஸ்பியாக இருந்து சிக்மங்களூர் இவ்வளோ இடத்துல இருந்துட்டீங்க, இப்போ அவங்களுக்கு வந்து மகனை இந்த பொசிஷனில் பார்த்துட்டாங்க, வெளில எல்லாரும் பையன் போலீஸில் இருக்கா அப்படியே, ஐபிஎஸ் ஆகிட்டா அப்படியே அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்படிங்கப்போ நீங்கள் திடீர்னு விடுறீங்கப்போ அவங்களுக்கு வந்து நல்ல பொசிஷனு, விவசாயம் சொல்கிறாப்புல சரி எல்லாம் ஓகே, பட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம்னு ஒன்று இருக்கும்ல, அதை விடுறதுல அவங்களுக்கு அந்த இது இருந்துச்சு. என்னுடைய அப்பா வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு புலக்கி தெரியாத முடிவு அப்படின்னு தான் சொன்னார். சரி, டெசிஷன் எடுக்க முடியும் கேட்டேன். எல்லா பேரண்ட்ஸும் வந்து வந்துடுவாங்க. உண்மையை சொல்லணுங்கன்னா, நம்ம வந்து சும்மா வந்து மறைச்சிக்கு பேசக்கூடாது. ஒப்பண்டா, ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? தாடி இன்னும் சொருப்படுத்து பிச்சு கூட பிச்சு.
பிள்ளைக்கு தெரியாமல் ஒரு முடிவு எடுக்கிறான் இந்த மாதிரி வந்து ரிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் எனக்கு வந்து சண்டை போட்டு சில விஷயம் செய்கிறத விட என்னுடைய கோணத்தில் பேஷனில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன்னா டைம் எடுத்து கன்வின்ஸ் பண்ண பார்த்தேன். சின்ன சின்ன வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில. ஏடா எவ்வளோ நாள் இதாக அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிளை கட்டிக்கிட்டே அலைய போகிறீங்க? ஆரம்பத்தில் கன்வின்ஸ் ஆகலைன்னா கூட அம்மா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்லேயும் சரி என் முக்காவாசி வீட்டில் வந்து அம்மா அந்த மாதிரி ஒரு பிளைண்ட் சப்போர்ட். என்ன இருந்தாலும் காலையில் வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். மனைவி வந்து என் கூடவே இருக்கிறனால அவங்களுக்கு என் தாட் ப்ராசஸ் தெரியும். 10 வருஷமாக கூட இருக்காங்க பார்க்குறாங்க. அதனால் எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். இன்னுமே எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். எங்கள் அம்மாவையும் என்னுடைய மனைவியும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன். எங்க அப்பா ஒரு நாள் கன்வின்ஸ் ஆகுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு, புடிச்சு சப்பு சப்புன்னு அப்பா அப்பனா உள்ளதெல்லாம் கக்கிருவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். ஓ இன்னும் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, பண்ண சரிதான் அப்படின்னு. ஆனா இது வந்து நம்ம கிணறு, இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். நல்லா ஆழம் நீங்க பாக்கலாம், தண்ணி கொஞ்சம் கீழே இருக்கு. என்ன என்ன இங்க பிரச்சனை? வந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு மாடா. செவரு கொஞ்சம் வீக்கானால குழந்தைங்களை உள்ள விடுறது இல்லைங்க. இந்த பக்கம் ஒரு கிணறு இருக்கு, அந்த பக்கம் குளிப்போம். அதனால சின்ன வயசுல வந்து போது குளிச்சதுனா சரி, இப்ப கிணத்துல குளிக்கிறானே சான்ஸ் அமை இல்லாம போயிடுச்சு. இதுக்குள்ள குளிக்க முடியாது, இல்லாம போயிடுச்சு. போ ஏறி உங்களை பத்தி செய்தி வருது, ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அப்போ இப்ப அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நான் வீட்டில் வந்து சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டுருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய வேலை எத்தனை இத்தனை நாளாக எப்படி இருந்தீங்களோ அப்படித்தான் உங்க வேலை இருக்கணும். என்னையா துவைக்கிற? என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.